அஸ்தகுஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் நம்முடைய செயல்களிலே முகஸ்துதி கலந்து விடக்கூடாது, நம்முடைய செயல்களிலே குறைகள் ஏற்பட்டிருக்க கூடாது, நம்முடைய செயல்கள் ஏதாவது ஒரு தவறால் அதனுடைய நன்மை அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பயந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மாலையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நரக நெருப்பை விட்டு தங்களது சமுதாயத்தை எச்சரிக்கை செய்தவர்களாகவும் தானும் பயந்தவர்களுமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஃபர்மான நஃபிலான சுன்னத்தான வாஜிபான எந்த தொழுகையும் தொழவில்லை, இல்லா தஅவ்வத கிதஷஹுதில் அகீர், கடைசி அத்தஹியாத்திலே நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடாமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஃபர்லான நஃபிலான சுன்னத்தான வாஜிபான எந்த தொழுகையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடாமல் தொழுவது கிடையாது. குறிப்பாக கடைசி அத்தகையத்திலே தொழுகையிலே குரான் ஓதும் பொழுது நரகத்தை பற்றி எங்கெல்லாம் எச்சரிக்கை வருமோ அந்த எல்லா இடங்களிலும் அமைதியாக நின்று, யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக நரகத்தை விட்டு, யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக நரகத்தை விட்டு என்று பலமுறை வேண்டுவார்கள். கடைசியிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பதாக சலவாத் ஓதியதற்கு பிறகு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், ஒவ்வொரு தொழுகையினுடைய கடைசி இருப்பினும், யா அல்லாஹ் ஜஹன்னமுடைய தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் கபருடைய தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை மரணத்துடைய குழப்பத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் மஸீஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விஷயத்திலும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி துஆ, ஒவ்வொரு நாள் இரவிலே படுக்கும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை ஓதுவார்கள். இந்த பல துஆக்களிலே கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஓதக்கூடிய துஆ என்ன தெரியுமா? இரவிலே தூங்கும்போது அந்த துஆவை ஓதியதற்கு பின்பு அதே அச்சத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள். அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தஜ்மஉ இபாதக, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை ஒன்று சேர்க்கும் அந்த மறுமை நாளில் உன்னுடைய தண்டனையை விட்டு என்னை நீ பாதுகாத்துக்கொள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், அஞ்சினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பு எத்துணை இறை தூதர்கள் வந்தார்களோ அந்த எல்லா இறை தூதர்களும் நரக நெருப்பை நினைத்து நினைத்து அழுதார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படும் போது, மறுமையை பற்றி நினைவு கூறப்படும் பொழுது இறை தூதர்கள் அழுது சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தெரியவர்களாக. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சில அறிவிப்புகளிலே வருகின்றது, அவர்களுடைய அழுகையின் காரணமாக தொடர்ந்து பீரிட்டு நரக நெருப்பை கொண்டு அஞ்சி அழுததின் காரணமாக அவர்களுடைய சதை அந்த அவர்களுடைய கன்னத்திலிருந்து அப்படியே அரித்திருந்தது என்பதாக, அந்த அளவிற்கு அழுகை உடையவர்களாக இருந்தார்கள். நமக்கு தெரியும், ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். அதிலே ஒரு இடம் முக்கியமாக சூரத்துல் அன்பியாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்விடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுவார்கள் அழுவார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யா அல்லாஹ் நாளை மறுமையிலே நரக தண்டனையில் என்னை தள்ளுவது கொண்டு என்னை கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹ்வுக்கு யார் அவர்கள்? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய நண்பராக ஆக்கி கொண்டான் என்று. அல்லாஹ் அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஜாயிலுக லின்நாஸ் இமாமா, இப்ராஹிம் அகில உலக மக்கள் அனைவருக்கும் நான் உங்களை இமாமாக ஆக்குகிறேன் என்று. அவ்வளவு நெருக்கமான இறை தூதர், அல்லாஹுடைய நேசத்திற்குரிய அல்லாஹுடைய நண்பர் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் மறுமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே, யா அல்லாஹ் மறுமையிலே என்னை இழிவுபடுத்தி விடாதே. உண்மையான இழிவு என்ன? இந்த உலகத்திலே செல்வம் இல்லாமல் வசதி இல்லாமல் இருப்பதோ, அல்லது இந்த உலகத்தில் மக்கள் எதையெல்லாம் இழிவாக கேவலமாக கருதுகிறார்களோ, தொழில் ரீதியாகவோ, அழகு ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, இவை அனைத்திலும் எந்த இழிவும் கிடையாது ஹலாலான முறையில் இருந்தால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவு என்று எதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான்? நல்லவர்களுடைய துஆவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா அல் இம்ரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்,
ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார ஃபக்கத் அஃஸைதஹு. யா அல்லாஹ், யாரை நீ நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே நுழைத்து விட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய். உண்மையான கேவலம் என்ன? நரக நெருப்பிலே ஒரு மனிதன் தள்ளப்படுவதுதான் கேவலம், வேற எதுவும் கேவலம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் வேண்டுமானாலும் வசித்துக் கொள்ளலாம், எந்த உடை வேண்டுமானாலும் உடுத்திக் கொள்ளலாம், எந்த விதமான இந்த உலக தராதரத்திலே நிலைமைகளிலே எதில் வேண்டுமானாலும் இருந்து விடலாம். இவை அனைத்திற்கும் மௌத் என்ற ஒரு முடிவு உண்டு, மௌத்துடனே அழிந்துவிடும். ஆனால் மிகப்பெரிய கேவலம் என்ன? நாளை மறுமையிலே ஒரு மனிதன் இழிவுபடுத்தப்பட்டு நரகவாதி என்று அவன் முகத்திலே எழுதப்பட்டு முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படுவானே, அதுதான் மிகப்பெரிய இழிவு. அந்த இழிவை விட்டு யாரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தங்களுடைய பொருளாலோ, தங்களுடைய பணத்தாலோ, தங்களுடைய பதவியாலோ அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் ஈமான் அமல் இந்த ரெண்டும் தான் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை தனியாக பிரித்து விடுவான். இந்த உலகத்தில் இருப்பது போன்று கிடையாது. இந்த உலகத்திலே நல்லவர்கள் நல்லவர்களுடனே சேர்ந்து இருக்கின்றார்களே பாவிகள், அது போன்று அங்கே கிடையாது. அவர்களை மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடது பக்கமாக அவர்களை பிரித்து விடுவான். பாவிகளே, குற்றவாளிகளே, காஃபிர்களே, நீங்கள் நல்லோர்களை விட்டு தனியாக வந்து விடுங்கள் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எப்படியெல்லாம் எழுப்புவான் என்பதை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். பாவிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசப்படுத்தி அவர்களை தலைகீழாக எழுப்புவான். அவர்களது முகம் அந்த நரகத்தினுடைய அந்த மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய அந்த செம்பு தரையிலே இருக்கும், அவர்களுடைய கால் மேலே இருக்கும். அல்லாஹ் அக்பர். அவர்கள் எழுப்பப்படும் பொழுது கேவலம் அவர்களுக்கு அங்கே ஆரம்பித்து விடும். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படி ஒரு மனிதன் தலைகீழாக எழுப்பப்படுவான், அவனுடைய முகம் கீழே இருக்கும் கால் மேலே இருக்குமே, எப்படி அவனால் நடக்க முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அல்லதி அம்ஷாஹும் அலா ரிஜ்லைஹிம் காதிரும் அலா அன் யும்ஷியஹும் அலா வுஜூஹிஹிம். எந்த அல்லாஹ் கால்களை கொண்டு அவர்களை நடக்க வைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ அதே அல்லாஹ் முகங்களை கொண்டு அவர்களை நடக்க வைப்பதற்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹுடைய குதிரத்திலே எந்த ஒன்றும் தூரமானது கிடையாது. கால்களுக்கு சக்தி கொடுத்து நடக்க வைத்த அல்லாஹ் அதே கால்களை உயர்த்தி முகத்தை தரையில் வைத்து அந்த முகத்தின் மூலமாக நடக்க வைப்பதற்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹுக்கு எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள். அதுபோன்று அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது அவர்களது முகம் கருமையானதாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஅம்மல்லதீன சுவத்தத் வுஜூஹுஹும் அகஃபர்தும். யாருடைய முகம் கருத்து விடுமோ அவர்களிடத்தில் கேட்கப்படும், நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாமல் மறுத்துவிட்டு நீங்கள் வந்தீர்களா என்பதாக. வயௌமல் கியாமா தரல்லதீன கதபு அலல்லாஹ் வுஜூஹுஹும் முஸ்வத்தா. அவர்களுடைய முகம் முற்றிலுமாக கருப்பாக ஆகிவிடும். இந்த உலகத்திலே அவர்கள் எவ்வளவுதான் வெள்ளையாக இருந்திருக்கலாம், சிவப்பாக இருந்திருக்கலாம், எவ்வளவு அழகுடையவர்களாக இருந்தாலும் அங்கே மறுமையிலே அவர்களுடைய முகம் கருமையாக மாற்றப்பட்டுவிடும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தர்ஹக்குஹா கதரா உலாஇகா ஹுமுல் கஃபரதுல் ஃபஜரா. தொடர்ந்து ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்து சென்றால் அங்கே புழுதியின் காரணமாக அவனுடைய முகம் எப்படி விகாரமாக மாறிவிடுமோ, பார்ப்பதற்கு சகிக்காமல் புழுதியின் மூலமாக களைப்பின் மூலமாக அந்த அளவிற்கு ஒரு நரகவாதியினுடைய முகம் நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலேயே ஆக்கப்பட்டுவிடும். அவனுடைய முகம் விகாரமாக ஆக்கப்பட்டுவிடும். புழுதிகள் அடைந்திருக்கும், இருள் அவனை சூழ்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வுஜூஹு யௌமைதின் ஹாஷியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா. அவர்களுடைய முகங்கள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். அவர்களுடைய கண்கள் எல்லாம் நிலை குலைந்து ஒரே திசையை நோக்கி அவர்களது அந்த ஒரே திசையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். என்ன நடக்கும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். தல்ஃபஹ வுஜூஹஹும் முன்னார் வஹும் ஃபீஹா காலிஹுன். இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வபுர்ரிஸதில் ஜஹீமு லில் காவின். அந்த நரகம் பாவிகளுக்கு மிக அருகாமையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த மைதானத்திலே இருக்கும் பொழுதே அதனுடைய ஜுவாலைகள் அவர்களுடைய முகங்களை எரித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட வேதனை நரகவாதிகளுக்கு அவர்கள் மைதானத்திலே இருக்கும் பொழுதே ஆரம்பமாகிவிடும். சரி,
இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கேள்வி கணக்கு விசாரணையை ஆரம்பித்து யார் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமோ அவர்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகளை அவர்களுக்கு வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இப்போது எஞ்சி இருப்பார்கள் பாவிகள். இவர்களுடைய நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி செய்வான் என்று சொன்னால், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி,